ஒரு காலத்தில் காதல் செய்கிறேன் என்று காதல் கடிதம் எழுதுவதற்கு முயற்சித்து முயற்சித்து இன்று பலர் கவிஞர்களாகவே மாறிவிட்டார்கள். இதில் இன்னும் சிலர் காதலுக்கு உதவுவதாக சொல்லி தூது போகிறேன் என்ற பெயரில் காதலித்தவனுக்கு ஆப்பு அடித்து நண்பர்களின் காதலுக்கு டாட்டா காட்டியவர்களும் அதிகம். இதை நீ சொல்லக்கூடாது என்று சொல்வது எனக்கு நல்லா கேட்குதுங்க. இன்னும் சிலர் காதல் கடிதம் எழுதுவதற்கு சிந்திக்கிறேன் என்று சொல்லி பக்கத்தில் ஓசி வாங்கிய பேனாவை வாயில் வைத்து கடித்து கடித்து பேனா கொடுத்தவனை கொலைகாரனாக மாற்றியவர்களும் பலர் உண்டு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை பற்றி எப்படி சரியா சொல்லியிருக்கேனா? இன்னும் சிலர் அவள் கொடுத்த முதல் கடிதம் என்று சொல்லி சொல்லி அந்த கடிதத்தில் பல ஓட்டைகள் விழுந்த பின்னரும் விட்டுவிடாமல் ஒட்டு போட்டு பொக்கிஷம் என பாதுகாத்து புதிதாய் வந்த மனைவியிடம் மாட்டி நிறைய வாங்கி கட்டி கொண்டவர்களும் உண்டு. வானம், மானம், கானம், பூமி, காமி, குளம், குப்பை என இப்படி உருண்டு பிறண்டு பெரிய கவிஞர் போல் கவிதை எழுதி இறுதியாக முகவரி எழுதாமல் தபால் பெட்டியை நிரப்பியவர்களும் உண்டு. இது போன்று காதலிப்பதற்காக ஏதேனும் ஒரு முயற்சி தினம் தினம் அரங்கேறிய வண்ணம்தான் இருக்கிறது. இதில் காதலில் சதியால் தோற்றவர்களும் உண்டு, காதலில் மதியால் வென்றவர்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் காதலை ரோஜா மலர் போல் மென்மையாக ரசிப்பவர்களாகட்டும் அல்லது காதலை வேற்று கிரக வாசியாக பார்ப்பது போல் பார்த்து முறைப்பவர்களாகட்டும், இங்கு அனைவருக்குமே உண்மையான காதல் என்றால் உதாரணமாக உச்சரிக்கும் காதல் ஜோடிகளில் அம்பிகாபதி அமராவதி காதலும் ஒன்று. சரி, அப்படி என்னதான் இவர்கள் காதலுக்காக செய்தார்கள்? எதற்காக எல்லோரும் உண்மையான காதலுக்கு உதாரணமாக இவர்களை சொல்கிறார்கள் என்று கேட்டால் எத்தனை பேருக்கு இவர்களின் காதல் கதை தெரியும் என்று தெரியவில்லை. அப்படி என்னதான் இவர்கள் காதலில் நடந்தது என்று நாமும் பார்த்து விடுவோமா என்ற முயற்சியின் வெளிப்பாடுதான் இந்த பதிவு. தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறையில் உருவெடுத்ததுதான் அமரத்துவம் வாய்ந்த அம்பிகாபதி அமராவதி காதல் சரித்திரம். நமது மண்ணிலேயே எண்ணற்ற காதல் காவியங்கள் இருக்கும் போது நாம் அந்நிய நாட்டின் காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம். காதலில் வெற்றி பெற்று அமராவதியை மணக்க விதிக்கப்பட்ட நிபந்தனையில் வெற்றி பெற இருந்த சில நொடிகளில் காதலி உணர்ச்சி வசப்பட்டதால் காதலன் கொல்லப்பட்டான். அதுபோலவே இப்போதும் பல சம்பவங்கள் நடந்து வருவது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே காதலர்கள் பொறுமையுடன் இறுதி வரை போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதே இன்றைய தலைமுறை காதல் ஜோடிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். இப்போது அந்த காதல் காவியத்தை பார்ப்போமா? 9ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர்தான் இன்று கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று நம் அனைவராலும் புகழப்படும் கவி சக்கரவர்த்தி கம்பன். இவரின் மகன்தான் இன்று காதலுக்கு உதாரணமாக அனைவரின் இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அம்பிகாபதி. இவர் வாழ்ந்த காலத்தில் ஆட்சியில் செல்வ செழிப்புடன் திகழ்ந்த மன்னன் குலோத்துங்க சோழனின் குடும்பத்து இளவரசிதான் இந்த அமராவதி. இவர்களுக்குள் எப்படி காதல் மலர்ந்தது என்பதை பார்ப்போம். குலோத்துங்க சோழன் தன் மகள் அமராவதிக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு ஒட்டக்கூத்தரை நியமிக்க இருந்தார். ஆனால் அவரோ வெளியூர் சென்றிருந்தார். ஒட்டுமொத்த சோழவள நாடும் குலோத்துங்க சோழனின் குல விளக்கிற்கு கவிதை சொல்லித்தர இருக்கிற கவி யார் என்ற கேள்வி காலையிலிருந்து அனைவரின் வாயிலும் முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. பல போர்க்களங்களில் பரணி கேட்ட அனபாயன் அவைக்களம் வந்து சேர்ந்தான். வெளியூர் போயிருந்த ஒட்டக்கூத்தர் பற்றிய ஓலை இன்னும் வரவில்லை. வசந்த பஞ்சமி நாளை வருவதாக அரண்மனை அந்தணர்கள் தேதி குறித்திருந்தனர். கல்வி தொடங்க ஏற்ற நாளான வசந்த பஞ்சமி அன்று குளக்கொடியான அமராவதிக்கு கவிதை சொல்லித்தர ஆசிரியரை அமைத்திட வேண்டும் என ஆணையிட்டான் அனபாயன். கம்பன் இருக்கையில் வேறு யாருக்கு வாய்ப்பு போய்விடும்? அவையில் இருந்த புலவர்களும் கம்பரின் பெயரையே மந்திரமாக்க மாமன்னன் மசிந்து விட்டான். கவி சக்கரவர்த்திக்கு அழைப்பு விடுத்து ஓலை பறந்தது. இலக்கிய உலகை தனது எழுத்தாளியின் உரசல்களால் உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டிருந்த கம்பனின் கையில் ஓலை கிடைத்தது. கவியில் ஒட்டக்கூத்தனை நெற்றிக்கு நேர் நின்று வீழ்த்தியவனின் விரல்கள் ஓலைக்கு பதில் எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தான் அம்பிகாபதி. காதலின் கணைகள் அவனது இதயத்தை குறி வைத்திருப்பது அப்போது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பதில் ஓலையில் இருந்த கம்பனின் நிபந்தனையை படித்து மன்னனே வியப்புற்றான். எனது மாணவியிடம் கவி பாடும் ஆற்றல் இருக்கிறதா என தெளிந்த பின்னரே வகுப்புகள் வகுக்கப்படும் என்ற கம்பனின் வார்த்தைகளுக்கு வாழ்க்கை கொடுத்தான் அனபாயன்.
அடுத்த வினாடியே தந்த பள்ளக்கில் காவலர்கள் புடைசூழ புறப்பட்டால் அமராவதி. வாழ்க்கை தனக்கு அளிக்க இருக்கும் இன்ப புதையலின் இருப்பிடத்தில் இறங்கினால் சோழகுல இளவரசி. குலோத்துங்கனின் அரண்மனையில் தங்க விரிப்பில் நடந்த கால்கள் கம்பனின் மண் குடிசையில் ஊன்றி நின்றன. செம்பொன் நிற உடலில் இருந்த தங்கமெல்லாம் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தன. பருவத்தின் தலைவாசலில் நின்றிருந்த அமராவதி தன் வாசலில் நிற்பதை கண்டு பூரித்தார் கம்பர். உள்ளே அழைத்து சென்று புண்ணியம் செய்த ஆசனத்தில் அமரச் செய்தார். நிபந்தனையை நேர் நெய்ய கேள்வியை தொடுக்க அமராவதியிடம் இருந்து பதில் கடுகி வந்தது. அனபாயன் மகள் அறிவில் மட்டும் எப்படி இருப்பாள்? கம்பர் அவளை மாணவியாக ஏற்றுக்கொண்டார். வேலையாக வெளியேறியிருந்த அம்பிகாபதி அந்த வேலையில் உள்நுழைந்தான். உயிரின் உள்ளே உலைக்களம் வைத்தது போல் ஆனான். பூலோகத்தில் இருக்கும் அழகையெல்லாம் ஒரே உடம்பில் கண்ட திகைப்பில் வீழ்ந்தான் கவி சக்கரவர்த்தியின் மகன். கவிதையின் இலக்கணம் கேட்டுக் கொண்டிருந்த இளவரசி காதலின் மோதலில் கடுமையாக தாக்கப்பட்டாள். அரண்மனை திரும்பியதில் இருந்து படுக்கையே உலகம் என ஏற்றுக்கொண்டாள். தண்ணீரை வாங்கும் போது அவன் விரல் பட்ட இடத்தில் 300 முத்தமிட்டாள். காதலின் விலையாக தூக்கத்தை கொடுத்திருந்த அமராவதி உலகத்து இன்பமெல்லாம் அவன் முகத்தில் குடியிருப்பதை 1000வது முறை நினைத்து கொண்டாள். எப்போது விடியும் என கிழக்கில் கண் வைத்து காத்திருந்தாள். அம்பிகாபதியின் நிலைமை இன்னும் மோசமாயிருந்தது. வந்திருந்தது பெண்தானா என்ற சந்தேகமே அவனை விடவில்லை. அவள் கண்ண கதுப்பில் விழுந்த குழியில் தன்னை புதைக்க சாசனம் எழுதினான். இளவரசியின் கண்களில் இருந்த கருப்பு வெள்ளையில் கடிகாரத்தை தொலைத்து விட்டான் அம்பிகாபதி. இத்தனை ஆசைகளை, இத்தனை ஏக்கங்களை, இத்தனை எதிர்பார்ப்புகளை கேட்டு கொண்டிருந்த நிலவு வெட்கத்தினால் மேகங்களுக்குள் தன்னை புதைத்து கொண்டது. கம்பனிடம் கற்ற வித்தைகளை அவர் மகனிடமே பிரயோகித்தாள் அமராவதி. அவளுடைய அழகிற்கு ஓமை சொல்ல திணறி போனான் அம்பிகாபதி. அவன் தீண்டிய இடமெல்லாம் காதல் தீ மூட்டியது அவளுக்கு. சுடர் நாவுக்கு தன்னை இறையென கொடுத்தாள் இளவரசி. காத்திருத்தலின் கழிப்பிலும் விடைபெறுதலின் விசும்பல்களிலும் நாட்கள் நகர்ந்தன. இரவெல்லாம் விழித்திருந்ததனால் உண்டான கருவளையத்தில் தன் செம்மஞ்சி உதடுகளால் ஒத்தடம் கொடுத்தனர் இருவரும். கண்களின் இடத்தை உதடுகள் பிடிக்க வெகுநேரம் ஆகவில்லை. ஆடைகள் எவ்வளவு கனமானவை என தோன்றியது. ஒவ்வொரு இரவிலும் வசந்த காலத்தை வரவேற்றார்கள் அம்பிகாபதியும் அமராவதியும். வாளின் முனையால் வடதிசையை தனதாக்கிய சோழனின் காதிற்கு இந்த காதல் கதை போய் சேர்ந்தது. அம்பிகாபதியை சிறைப்பிடிக்க உத்தரவிட்டார் மன்னர். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்றொரு கவிஞரான ஒட்டக்கூத்தர் கவி சக்கரவர்த்தியின் மகனான அம்பிகாபதி தண்டனை பெற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்ததால் அரசனிடம் அவனது கோபத்தை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக பல சட்ட திட்டங்கள், சம்பிரதாயங்கள் முதலியவற்றை எடுத்து கூறி நிலைமையை மிகவும் தீவிரமடைய செய்தார். கம்பரின் வேண்டுதல்கள் எதுவும் மன்னனின் செவியில் ஏறவில்லை. முடிவில் அரசவையில் கம்பரும் அம்பிகாவதியும் கைதிகளாக நின்றனர். உப்பிரிகையில் இருந்த அமராவதி மார்பிற்கு நடுவே கை வைத்து நின்றிருந்தாள். பயிற்றுவிக்கும்படி சொன்னது கவிதையை தவிர காதலை அல்ல என அவையின் பெரும் மௌனத்தை உடைத்தான் குலோத்துங்கன். உதடுகள் ஒட்டாமல் கவிதை ஏது என்றான் அம்பிகாபதி. எனது வால் உரையில் இருக்கும் வரைதான் உயிர் உமக்கு என்றான் மன்னன். அப்போதுதான் அரசவைக்கு வந்திருந்த ஒட்டக்கூத்தர் மீண்டும் மன்னரின் காதுகளில் மடல் வாசித்தார். முடிவாக சிற்றின்பம் கலக்காமல் 100 பாடல்களை பாடினால் குலோத்துங்கன் மகள் உனக்கு மனைவியாவாள் என்று அவையில் அறிவித்தார் ஒட்டக்கூத்தர். அப்பாடல்களில் பிழை ஏற்பட்டாலோ, காமரசம் கலந்தாலோ, குறிப்பிட்ட காலத்துக்குள் 100 பாடல்களை இயற்ற தவறினாலோ தோற்றதாக அர்த்தம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிபந்தனையை ஏற்றான் அம்பிகாபதி. கம்பனின் மகனுக்கு கவிதையில் என்ன பஞ்சம்? பரம்பொருளை வைத்து முதல் பாடலை தொடங்கினான். கற்பனை குதிரைகளை காலதேச வர்த்தமானங்களை கடந்து ஓடவிட்டான் அம்பிகாபதி. தேர்ந்த சொற்களால் வரி அமைத்து கவி சக்கரவர்த்தியின் வாரிசு நான் என்பதை நிலைநாட்டினான். சபையில் அரசன் உள்ளிட்ட பல அறிஞர்களுடன் கம்பரும் ஒட்டக்கூத்தரும் அமர்ந்திருந்தனர். அமராவதி ஒரு திரை மரவில் அமர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை காண அனுமதிக்கப்பட்டாள். அவள் 100 மலர்களை ஒரு தட்டில் வைத்து கொண்டு அம்பிகாபதி பாடும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஓர் மலர் வீதம், அருகில் இருந்த மற்றொரு தட்டில் போட்டு
அம்பிகாவதி பாடும் பாடல்களை எண்ணிக்கொண்டே வந்தாள். அமராவதி பிழையாக ஒரு மலரை கூட எரிந்ததால் அம்பிகாவதி ஒரு பாடல் குறைவாகவே பாடி நிறுத்திவிட்டான். 100 பாடலும் முடிந்துவிட்டது, தன் காதலன் வெற்றி பெற்று விட்டான் என்ற எண்ணத்தில் அமராவதி அம்பிகாவதியை நோக்கி ஓடிவர, சிற்றின்ப எல்லைக்குள் நுழைந்து மலரினும் மெல்லிவலின் மார்புகளை பற்றி பாட்டிசைத்தான். இந்த பாடலுடன் அவன் 100 பாடல்களை பாடியிருந்தாலும் அவற்றுள் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து, ஆதலால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே அம்பிகாவதி மொத்தம் பாடிய பாடல்கள் 99 மட்டுமே. அமராவதி இதை அறியாமல் அவசரப்பட்டு விட்டாள். ஒட்டக்கூத்தர் இதை கெட்டியாக பிடித்து கொண்டார். மன்னனின் விழிகள் வீரர்களுக்கு கட்டளையிட்டன. அம்பிகாபதி மண்டபத்தை விட்டு வெளியே இழுத்துச் செல்லப்பட்டான். உப்பிரிகையில் இருந்தவள் மூர்ச்சையானாள். தங்க குவளையில் நீர் கொண்டு வந்து தோழிகள் அமராவதியினை எழுப்பினர். காலச்சக்கரம் கடைசியாக சுழன்ற இடத்தை மனத்தால் கண்டடைந்தாள். கொலைக்களம் நோக்கி புறப்பட்டாள். இடைமறித்த அனைவரையும் முன்னேறினாள். காலன் அவளை முந்தியிருந்தான். தன்னை இமைக்காமல் பார்த்தவனின் கண்கள் நிரந்தரமாய் மூடியிருந்தன. எச்சிலை அமிர்தம் என்றவனின் இதழ்கள் வறண்டு போயிருந்தன. தன்னை பற்றி எரிய செய்த அவனுடைய விரல்கள் குருதி புனலில் தோய்ந்திருந்தன. தலையை விட்டு தனியாக கிடந்த உடம்பில் முகம் புதைத்து அழுதாள். செய்தி கேட்டு விரைந்து வந்த குலோத்துங்கன் தன் மகளின் நிலைமையை கண்டார். பறந்து விரிந்த சோழ தேசத்தின் இளவரசி அம்பிகாபதியின் உயிரற்ற உடல் மேல் முத்தமிட்டாள். கடைசி முத்தம். மன்னன் ஓடிப்போய் கைப்பற்றிய அவளுடைய கரங்களில் எஞ்சியிருந்தது அவனுடைய இரத்தம் மட்டுமே. தன்னை கேட்காமல் என்னவனின் உயிரை எடுத்த காலனிடம் முறையிட வானவெளியில் கடுகி சென்று கொண்டிருந்தாள் அமராவதி. இதுதான் அமரத்துவம் வாய்ந்த காதல். இங்கு அவர்களது காதல் தோற்கவில்லை. வாழ்க அம்பிகாபதி அமராவதி காதல். இந்த உண்மையான காதலுக்காகத்தான் நாம் அனைவரும் அவர்களை காதலின் சிகரங்களாக இன்றும் நம் இதயங்களில் வைத்திருக்கிறோம். தனிமையை உணர்ந்ததில்லை கண்ணே, என்னை தலைகோதியும் தழுவிக்கொண்டும் நீ இருப்பதால்